சுவாதி கொலை வழக்கில் கொலையாளியை அடையாளம் காட்டுவதற்காக சென்னை புழல் சிறையில் திங்கட்கிழமையன்று அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட உள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஐடி ஊழியர் சுவாதி கொலை வழக்கில் நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ராம்குமார் என்பவன் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கில் சட்டப்பூர்வ நீதிமன்ற நடவடிக்கைகளை போலீசார் துவக்கியுள்ளனர். புழல் சிறையில் உள்ள ராம்குமாரை அடையாளம் கண்டு உறுதி செய்யும் நடவடிக்கையை திங்களன்று போலீசார் மேற்கொள்கின்றனர். இதற்காக சிறையில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட உள்ளது. கொலையை நேரில் பார்த்த சிலர் ராம்குமாரை அடையாளம் காட்டுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அடையாள அணிவகுப்புக்கு பிறகு ராம்குமாரை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ராம்குமார் அடைக்கப்பட்டுள்ள சிறைக்கு ஷிப்ட் முறையில் 3 போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்.